நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல சனியின் ஆதிக்கம் கொண்ட 17ஆம் தேதியில பிறந்தவ உங்களை பற்றி பார்க்க போறோம். பொதுவாகவே எண்கணித ரீதியாக 8, 17, 26 இந்த மூன்று தேதிகளில் பிறந்தவங்களையும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்குவோம். இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்தவரை குறிப்பாக 17ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கான பிரத்யேக பலன்களாக இங்கே நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். 17 அப்படிங்கிறது வந்து சனி பகவானின் ஆதிக்கத்தில் வந்த எண்கள்லேயே மிக அதிகமான டிட்டர்மினேஷன் கொண்ட, அதாவது லட்சியவாதிகள் கண்டிப்பாக தங்களுடைய லட்சியத்தை எப்பாடுபட்டாவது அடைய வேண்டும்ங்கிற உத்வேகம் கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க இந்த தேதியில் பிறந்தவர்கள். இப்ப இந்த பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய பிறந்த தேதி கூட 17ஆக இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேதிகள் யாருடைய தேதியாச்சும் 17ஆம் தேதியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ இந்த பதிவை கவனமா பாருங்க, அப்பதான் வந்து நான் சொல்லக்கூடிய பலன்களோட நீங்க ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். பொதுவாகவே இந்த 17ங்கிறது வாழ்க்கையில நிறைய சிரமங்களை பார்த்து அதையெல்லாம் கடந்து ஜெயிச்சு காட்டுவாங்க. தே ஆர் ஆல் கோயிங் டு பி இன்ஸ்பைரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்த மனிதர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக ஜெயிச்சு காமிச்சிட்டாம்பா அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்தால் உச்சி முகர்ந்து புகழக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வீங்க. ஆனால் அந்த இடத்தை அடைவதற்குள்ளார நீங்கள் சந்திக்கக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், வலி வேதனைகள், கால தாமதங்கள், இது எல்லாமே நிறையா இருக்கும். அதற்காக கவலையே பட வேண்டாம். அதிலிருந்தெல்லாம் தப்பிப்பதற்கான வழியெல்லாம் இந்த பதிவுடைய கடைசியில் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். இருந்தாலும் இந்த 17ங்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கணும். சிரமங்கள் இருந்தாலும் ஜெயிப்பதற்காகவே பிறந்த மனிதர்கள் நீங்கள். ஏன்னா நிறைய எண்களில் பிறந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, அதில் சிரமங்கள் வந்துச்சுன்னா சோர்வடைந்து ஓரமாக போய் உட்கார்ந்த மனிதர்களையும் நம்ம நிறையா பார்த்துருப்போம் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் கிடையாது. ஒரு அடிபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை போய் ஓரமாக உட்காந்துறது கிடையாது, எழுந்து அது மறுபடியும் ஓடும். அதால் வந்து உட்காரவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குதிரை போன்ற மனிதர்கள் தான் நீங்கள். அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருந்தாலும் சரி, சிரமங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறது உறுதி. நிறைய வந்து அடுத்தவர்களுக்கு ஓடி போய் செய்யக்கூடிய மனிதர்களாகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க. நிறைய நேரங்களில் கவனித்து பாருங்கள், உங்களுடைய ஒர்க்கை கூட மறந்துருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, அல்லது குடும்ப உறுப்பினர்கள் கேட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்காக போய் ஒவ்வொரு விஷயமும் செய்து கொடுத்துட்டு வருவீங்க. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேரக்டரும் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனம் செலுத்தி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில எண்கள் தான், ஒரு சில பிறந்த தேதிகள் தான் இந்த அமைப்போடு இருக்கும். அதில் 17ம் ரொம்ப நோட்டபுளான ஒரு டேட் ஆஃப் பர்த், இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. நிறைய சந்தர்ப்பங்களில் உங்களுடைய முயற்சிகள் முதல் முயற்சியிலேயே பலன் தராது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணும்போதே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கோங்க, இது வந்து எனக்கு எவ்வளவு வேலை பளுவை கொடுத்தாலும் எவ்வளவு காலதாமதப்படுத்தினாலும் இதை நான் வந்து அடைந்தே தீர்வேன் அப்படிங்கக்கூடிய வைராக்கியத்தோட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஓய மாட்டீங்க. அதனால் அது ஆரம்பத்திலேயே அந்த எண்ணத்தோட ஒன்று ஒரு முயற்சியை செய்ய ஆரம்பிங்க, நிச்சயம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதில் இந்த தேதியில் பிறந்த சில உதாரண மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து முன்னேறி வந்தாங்க அப்படிங்கிறது. புரட்சி தலைவர் MGR அவர்களை சொல்லலாம், அதே போல் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், அவர் ஒரு தத்துவஞானி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. இன்னும் அன்னை தெரசா கூட பார்த்தீங்கன்னா 8ஆம் எண் ஆதிக்கத்தில் இருந்தவங்க தான், சனியின் ஆதிக்கத்தில் இருந்தவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதற் பாதி வாழ்க்கையில் அவர்கள் பட்ட சோதனைகள் வேதனைகளை படிக்கும் பொழுது எப்படி இந்த மனிதர்கள் வந்து இதை எல்லாத்தையும் கடந்து ஜெயிச்சு வந்தாங்க அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணும். அப்போ நம்மெல்லாம் பார்த்த கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லையே,
நம்ம இதை விட நல்லாவே நம்ம வந்து ஜெயிக்கலாமே அப்படிங்கக்கூடிய அளவிற்கு அடுத்த மனிதர்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதற்காக இவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு தான் நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டாம், அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள்ங்கிறது எப்போதுமே இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு பிறந்த தேதியில் வந்து தேதி மட்டும் கிடையாது, தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய எண்ணுமே சம்மந்தப்படும், பிறப்பு நேர கிரகநிலைகள் சம்மந்தப்படும். ஸோ இப்போ நான் சனியின் ஆதிக்கத்தில் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த கும்பராசி மகர ராசிக்காரர்களுக்கு கூட வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொருந்தும். இது எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சு தான் வந்து இதற்கான ஒரு பேலன்ஸ்டான பலன்களாக நீங்கள் புரிந்து கொள்ளும். இதில் வந்து பிரத்யேகமாக உங்களுக்குன்னே சொல்லி ஒரு சில குறிப்புகள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அதை பற்றின தகவல்களை இந்த வீடியோட கடைசி பகுதியில் நான் சொல்கிறேன். இப்போ சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய அல்லது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கோல் செட்டிங்கில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். டைம் பிளானிங், டைம் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சரியாக திட்டமிட்டு செய்தீங்கன்னா இந்த காலதாமதம் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, நிறைய தடைகள் ஏற்படும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளும் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணும்போது. அதே போல் நான் அடுத்த மனிதர்களுக்கு நீங்கள் ஓடி போய் ஒவ்வொரு விஷயமும் செய்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது வந்து தேவைப்படுகின்ற மக்களுக்கு, உண்மையிலேயே தேவை இருப்பவர்களுக்கு, உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு அர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்து தாங்க, தவறே கிடையாது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதுங்கிறது செய்ய தான் வேணும். ஆனால் உங்களுக்கே உங்களுடைய ஒர்க்கு முக்கியமாக இருக்கும்போது அதை விட்டுட்டு ஓடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உலகம் செஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன்னா. உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் வந்து செய்யலையே, உங்களை யாரும் அந்த மாதிரி வழி நடத்தலையே, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு ஓடி போய் அடுத்தவங்களுக்கு செஞ்சு நீங்கள் வழி நடத்தணுங்கிற தேவையும் இருக்காது. ஆனால் ரொம்ப சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்மந்தப்படுவாங்க, அவங்களால உங்களுக்கு உயர்வுகள்ங்கிறது கண்டிப்பாகவே ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கான முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே 8, 17, 26 இந்த தேதிகளில் தான் நடந்திருக்கும், அல்லது 4, 13, 22, 31 இந்த 4ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் ஒரு இணைபிரியா ஜோடி மாதிரி. 8 பாதி 4, 8னா அஷ்டமம், 4னா அர்த்தாஷ்டமம். இது வந்து நிகழ்வுகளுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், டைம் மேனேஜ்மெண்ட் படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். செய்யக்கூடாத விஷயங்கள் உங்களுடைய வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ஓடி போய் செய்து உங்களுடைய வேலையை கெடுத்துக்கொள்ளாதீர்கள்னு சொல்லியிருக்கேன். சோர்வடையாதீங்க, மனச்சோர்வையும் கொஞ்சம் கூட அண்ட விடாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை எங்கே தான் போயிட்டுருக்கு, இதற்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கக்கூடிய எண்ணங்களெல்லாம் இது கண்டிப்பாக உங்கள் மனசில் உண்டு பண்ணே தீரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் கொடுக்கும் இந்த 17ஆம் தேதி. ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும் எந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய மிடில் ஏஜ் தாண்டியுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். 40 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு, அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு பக்கம் அவங்க வீட்டில் வந்து அவர்கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நல்லா வந்தே ஆகணும் அப்படின்னு. ஏழ்மை ஒரு பக்கம், மனைவிக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு அவங்க இறக்குறாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட துன்பங்கள். கடைசியாக நாட்டையே ஆண்ட சக்கரவர்த்தியாக வாழ்ந்தார் அவர். நான் ஏன் வந்து சினிமா செலிபிரிட்டிஸ் அல்லது ஒரு லீடர்ஸை பற்றி நிறையா சொல்கிறேன்னா உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அப்போ அதே போன்றது தான் வந்து மதர் தெரசாவுடைய வாழ்க்கையும். அவர்கள் வந்து சிறு வயசில் அவங்க பட்ட துன்பம், அவருடைய குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் படித்து பார்த்தா நமக்கு கண்ணிலிருந்து தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிரமமான வாழ்க்கை. ஆனால் இந்த உலகமே ஒரு அன்னையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த வாட்டிகன் சிட்டி வந்து அவங்களுக்கு வந்து செயின்ட்ஹுட் பட்டமே கொடுத்தாங்க, ஒரு புனிதர் பட்டமே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்வை அடைந்தாங்க அவங்க வாழ்க்கையில். உங்களுக்கும் அது போன்ற வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டு, நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கான இந்த முதல் பாதி வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும்போது
உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் வந்து கொடுப்பேன். குறிப்பாக வந்து உங்களுடைய பேர் எந்த அளவுக்கு பொருந்திருக்கு, ஏன்னா இதில் வந்து எட்டாம் எண் மட்டும் சம்மந்தப்படலை, இன்னும் நிறைய எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். ஆனால் இது மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வரதுனால ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. குறைந்தபட்சம் 3 நாள் டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரதுனால என்னால் உடனே பதிலளிக்க முடியாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதிலை அனுப்பி வைப்பேன். நன்றி.